levantando las manos. Vamos. தங்களை சிறகால விட்டு
ஆனந்திக்கும்படி காட்டி அருளும்படி உமாதேவியார் வேண்ட என் பெருமான் நங்கா இமாசலத்தில் மலையறையின் மகளாக போனது முதல் நம் பழைய நேயங்களை மறந்து விட்டாயோ? அவ்வாறே ஆகட்டும் என்று ஒரு திருமுகமும் சந்திரன் சூரியன் அக்னி முச்சுடர்களாகிய மூன்று திருக்கண்களும் கங்கையும் துறையையும் கொன்றை மாலையும் சூடிய சதாமுடியும் சங்கு குண்டலத்தையும் தோட்டையும் அணிந்த திருச்செவியும் காலகண்டமும் மான் மழு அபயம் வரதம் என்பவைகளோடு கூடிய திருக்கரங்களும் விபூதியினாலே உட்டுளிக்கப்பட்ட செம்பவள வெள்ளை பூநூலையும் எண்ணிறந்த பிரம்மா விஷ்ணுக்களுடைய எண்பு மாலைகளையும் பிரம்மாதியோ சிறமாலைகளும் அணிந்த திருமார்புடையவராய் சராசரராய் தன்னகத்தை அடங்கி காலாக்கினி ருத்ரன் புவனத்தில் நின்று ஆதி கூர்மத்தில் நின்று எல்லைப்படாத நாத தத்துவத்தின் அளவாக உயர்ந்து இயங்கிய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளினார் சாம்பவி. அதை தரிசித்து ஆனந்த பாசியம் சிந்த அடியற்ற மரங்கோல் சாஸ்தாங்கமாக தரைமேல் விழுந்து பன்முறை பணிந்து தத்துவ ரூபா போர்த்தி தத்துவ அறிவே போர்த்தி தத்துவ உயிரே போர்த்தி தத்துவம் தத்துவம் கடந்தாய் போர்த்தி தத்துவவாதிதாதாயத்தை சார்ந்த தத்துவனே போற்றி என்பதாக போற்றி செய்து ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்னும் நாமத்திற்கு ஏதுவான ரூபத்தையும் கண்டோம் கண்டோம் என்று ரோமம் சிரிப்ப கூத்தாடினார். பின்னர் கண்முதலை பாதாதி கேசங்களையும் உற்று நோக்குங்கால் கோடி சோம பிரகாச வடிவத்தோடு விளங்கும் கங்காதேவியின் இருப்பை கண்ணுற்றதும் முகம் வாட்டமுற்று கோபமாக பாங்கியர்களை அழைத்து சேடிகாள். பரமனாரின் செய்கை அறிந்து கொண்டோம் ஊடியோ வந்தோம் இங்கண் ஒருவரும் வாராவண்ணம் சாடியே கபானம் தன்னை தாழ் போட்டு வாசல் தண்ணில் நீடிய காவல் செய்து நின்று கொள் என்றால் அம்மையே ஊடலாம்
அவளை சமாதானம் செய்ய எட்டவராகி ஆலால சுந்தரரை சிந்தித்தார் கட்கள வாக்கியத்துடன் சகலரும் புரண்ட எம் பெருமான் சன்னதிக்கு எழுந்தருளினார். நம்பி ஆரூரன் வந்தான், நாவலூர் நம்பி வந்தார், வரார் அறிய உண்ணா உண்மைகள் உரைப்பார் வந்தார். செங்கொனால் மதில்கள் சூழ்ந்த திகழ் செல்வ திருவாரூரில் தம்பிரான் தோழன் வந்தார். எந்தன தாரை சிங்கம் வணங்கியே வலம் வந்து மாயனார் மலரோந்தான விளங்கிய தமிழோர் போற்றி ஏற்றிடம் வாதத்தானே மனங்கமல் மௌழியானே வளர் அண்ணாமலையுளானே அலங்கொழில் பாகா என்னை அழைத்தவாறு அறிகிறேனே என்பதாக குறித்து கண்களில் ஆனந்த பாசியம் சொல்லியவராய் அடியேனை அழைத்த காரணத்தை கட்டளையிட வேண்டும் என்றார். சுந்தரது வருகை எமது முக்கண்ணியர் செய்வதும் இவனே என்று தேவியும் சினந்து கொண்டு கைவனை கனகப் பெட்டி கவரி வெண்குடைகள் பந்தம் நெய்யுறும் உரிமையெல்லாம் நெய்யுறு அடியாலோடு நாடியே கோயில் குக்கால் என்பதாக சுவாமி யாது காரணத்தீரால் அம்பிகை தாங்களிடத்தில் திருவுடல் ஆனால் என்று சுந்தரர் வினவர் தனது தோழனை கண்ணுற்று ஏ நாவலூரா யான் புகழ்வதை கவனமாக கேள். சக்தினி பாதம் பெறாத சகரர்கள் உய வேண்டி பக்தியாய் தவம் புரிந்து பகிரதன் நம்மை வேண்ட இத்தக கங்கை வந்த தேகத்தை தவித்து சென்னி வைத்து அதனால் உன் தாய் வருத்தம் உற்று ஊடலானால் பகிரதன் தங்களை நோக்கி தவம் செய்ததையும் தங்கையை தாங்கள் சடா மகுடத்தில் அணிந்ததையும் எனக்கு புகழ வேண்டுகிறேன். தம்பிரான் தோழனை பார்த்து நம்பி ஆரூரா முன்னோரு காலத்தில் சகரன் என்னும் சக்கரவர்த்தி அயோத்தி நகரை அரசு புரிந்து வந்தார். அவன் ஒரு அசுவவேத யாகம் செய்தான். இதை இந்திரன் கேள்விப்பட்டு தம் மானத்துக்கு ஈனம் வந்துவிடுமோ என்று நினைத்து அசுவவேத குதிரையை பாதாளத்தில் உள்ள கபில முனிவர் பக்கத்தில் கட்டிவிட்டு சென்றான். சகரன் புத்திரர்கள் 60,000 பேர்களும் பாதாளம் சென்று தேட அஸ்வமேத குதிரை கபிலர் பக்கத்தில் இருக்கக் கண்டு இவரே நம் குதிரையை கவர்ந்த கல்வன் என்பதாக நினைத்து கபிலரை இம்சை செய்தார்கள். கபிலர் அவர்கள் மீது வெகுண்டு 60,000 பேர்களையும் சாம்பலாக எரித்துவிட்டார். இதை அறிந்த சகரன் யாகத்தை முடித்தார். இவன் சந்நிதியில் ஒருவனான பகிரதன் என்பவன் மூதாதையர்கள் இவ்விதம் ஆனார்கள் என்பதை கேள்விட்டு சொர்க்கஸ்தானம் செல்லும் பொருட்டு பிரம்மனை அணுகி யோசனை கேட்கவும் ஆகாய கங்கையானவள் அவர்கள் அத்தையில் பட்ட மாத்திரத்தில் சொர்க்கம் அடைவார்கள், நீ சிவனை குறித்து தவம் செய் என்று பிரம்மன் சொல்லி மறைந்தான். பகிரதன் எம்மை நோக்கி 10,000 வருடமும் கங்கையை நோக்கி 5,000 வருடமும் தவம் செய்தார். அவனுக்கு சித்தி தருவான் பொருட்டு கங்கையை பூலோகம் செல்ல உத்தரவு செய்தேன். அப்போது கங்கையானவள் திரிலோகமும் அதிரும்படி தோன்றினால் ஜலபரிவாகம் பூலோகத்தை அழித்து விடுமோ என்று எமது சடாபாரத்தில் அணிந்து ஒரு சடை வழியாக சிந்தவிட்டோம். இந்திய ஜலமானது சகரன் குமாரர்கள் சாம்பல் மீது பட்டு சுத்தம் அடைந்தார்கள்.
சுந்தரவரணி சுக்கணி மங்கை நல்லாள் கந்தமாம் சாந்தத்தோடு கலவமும் அணிந்து கொண்டு விந்தையை வீதி தன்னில் வார்த்தைகள் மிகவும் பேசி நம்தமை ஊடி கோயில் நாடினால் உடல் தீர்ப்பாய் என் பெருமான் இயம்பிய காரணங்களை எடுத்துரைக்க உமாதேவியா சன்னிதானத்துக்கு செல்லலுற்றார். உமாதேவி அருள் உருகொண்ட எங்கள் அன்னையே உலகெல்லாம் பொருள் உயிர் உடல்கள் மூன்றும் பூவினில் உழைத்து வந்து அருள் மிகு மனத்தினாலே பாடலே நம்மை நின்னை அருள் தரும் அருளை வாழும் திரு உண்ணாமுலையினாலே என்று சுந்தரர் பாடி துதி செய்ய குருத்திரராணி ஆலாள சுந்தரமூர்த்தியை கண்ணுற்று ஏதா ஒருவன் அன்பா இங்கனம் அடைந்த காரணம் விளம்புதி என உமாதேவியார் வினவ பார்வதியை அடிவணங்கி உமாதேவியினருக்கு தாயினும் நல்லாய் போற்றி வெயிலே வளர்ந்த ஈசன் வெயிலில் வரிந்து நின்று தாயனே பொன்னதாக கண்டமே கருப்பதாக தாயலே வேறதாக நயவுடன் அழைக்க சொன்னார். இவ்வாறு சுந்தரர் துணி செய்ய உடனே நிமலை வெகுண்டு சுந்தரா உத்தார் உன்னை அழைத்த காரணத்தை புகழுதி தாயே தங்கள் இறைவனார் வாமபாகத்திருப்பதை விட்டு சதாசரத்தில் தரிசிருக்கல் என்று தாங்கள் தங்கள் ஊடலை தீர்த்து காவாலி சன்னிதிக்கு அழைத்து போக வந்துள்ளீர்கள். கேட்டினீர் நாவலூரர் கேடரும் இறையனார்தாம் ஒட்டு கொக்கணத்தை கொண்டார் எனில் புலி உரிவை போட்டார் ஆட்டரவு எடுத்தார் அங்கை அனல் மழை ஏந்தி நின்றார் மாட்டூர் கூதரோடு அருவினார் அக்கு கூண்டார் வெள்ளி எலும்பு அணிந்தார் இல்லாது கண்ணினை வெற்றி கொண்டார் எல்லனா எருக்கு பூண்டால் இயல் பஞ்சவடி அணிந்தால் கள்ளமாய் இறக்கி நின்று கடியுருள் கூது போனார் செல்லியவர் செலிகளாய் போதும் மாதோ சுந்தரா நான் அங்கு வருவது நியாயம் என்று கோபமாய் பார்த்து சொன்னதும் சுந்தரர் தாயே தங்கள் கோபத்தை தவிர்த்து இறைவன் சன்னிதானத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே சாம்பவி அங்கு இருக்கும் பாங்கியர்களை தேடிகாள் கள்ளனார் சொன்ன வார்த்தை கனவிலும் சொல்ல வேண்டாம் கல்லடி மாதே கூடி தகரம் சாக வாழை தன்னால் அல்லையே எரியும் தந்தால் அணிமணி விசிறி தன்னால் வெள்ளி சாமரத்தால் மிக மிக அறியும் என்றார். உடனே சேடியர்கள் கஸ்தூரி கலந்த சந்தனத்தாலும் வெண் சாமரத்தினாலும் அடித்து தள்ளிவிட்டதால் ஏழ கத்தியுற்று சிவபெருமான் சன்னிதானத்துக்கு செல்லுத்தார். அத்தி உரித்தி போத்தீர்களும் அரசம் அணிந்தீர் என்றும் சுடலை ஆடினீர்கள் என்றும் தங்கையை சரையில் தரித்தீர்கள் என்றும் மண்டை ஒட்டில் உந்தீர்கள் என்றும் பன்றியோடு தரித்தீர் என்றும் இகழ்ந்து பேசி நான் அந்த இடத்துக்கு வர இயலாது நீ செல்லுதி பாங்கிகள் பலரும் கூடி பந்தெறிவலைகளாலும் ஓங்கு சாமரத்தாலும் உழல்மணி விசிறியாலும் ஓங்கு சீர் மாலையாலும் குங்கும குழம்பினாலும் வீங்கையே மிக எரிந்தார் நான் வேகமாக வந்தேன் ஐயா சிவபெருமான் தன் தோழனை பார்த்து சுந்தரார் நீ உமை சொல்வதை ஏற்றுக் கொள்கிறேன் ஆனால் அவைகளெல்லாம் அனாதி மல பக்தர்கள் ஆன்மாவை பொறுத்தே என்று எங் பொருட்டங்கள் இன்னொரு கால் ஏந்திழை பக்கல் சென்று சொன்னவை பொறுக்க வேண்டும் என்று சுரிகுழல் மாதேர் பன்னீர் மணலையெல்லாம் பல பல வகையே சொல்லி முன்னூற வணங்கி நின்று முதல்வியை அழைத்திராயே என எம்பெருமான் சொல்ல நம்பி ஆரூரன் பன்னூரை பணிந்து நின்று கைகூப்பி துதித்து அண்ணல் ஆரிடம் விடைபெற்று கொண்டு அம்பிகை சன்னிதானத்திற்கு செல்ல வைத்தார். Thank you.
கண்டாயே பொன்னைசேர் குழலினாலே போற்றியே கண்ணீசேர் அருணைநாதர் கடிமலர் பதந்துடித்து உன்னையே மிக விரும்பி ஓடியே அழைக்க சொன்னார். குமாரேவியாரை பார்த்து நம்பி ஆறுடன் சுதந்தரை உன் தலைவருக்கு சொன்னாயா? அவன் யாரு சொன்னார் என வினவ சுந்தரர் தங்கள் ஊரு இதையெல்லாம் சொன்னேன். அவைகளெல்லாம் ஆன்மாக்களின் ஈரத்திலிருந்து தம் பொருட்டல்ல என்று புகழ்ந்தார். உடனே அம்பிகை கோபத்தால் அதுவும் தவிர உமது சித்தனாம் செய்த காரியத்தை கேளும். நட்டமே இட்டு கொண்டார் நாள்தோறும் இறக்கி தின்றார். கெட்டது பட்டார் பார்த்தன் கைவெல்லால் அடியும் பட்டார். கெட்டது செய்வார் போல அதியை விட்டார். வார்த்தை என் பேசிறாரே உமாதேவியார் மீண்டும் கோபத்தோடு சங்கிலி பறவைக்காக தாம் ஒரு தூது சென்றார். கங்கையை தரித்து நின்றார் காவினில் முனிவர்க்கு அன்பாய் மங்கையர் மயங்க செய்தார் வளையல் விட்டு வாழ்ந்தார். சங்கரன் தொண்டன் தன்னை தள்ளிடீர் தள்ளிடே என்றதும் தோழியர் சுந்தரரை வெளியே தள்ளிவிட்டதும் சத்தியத்த நிலையில் சிவசன்னிதானத்துக்கு செல்லதும் விலகிவிட்டீர்கள் என்றும் இன்னும் இவை போல் பற்பல காரியங்கள் செய்தீர்கள் என்றும் விரிவாக சொல்கிறார்கள். ஆவலால் அனுப்ப சென்றேன் நண்பங்கு கொஞ்சமும் இல்லை சாவி போல் விழிகள் சொல்ல கணக்கற்று தாரிமார்கள் போ என அடித்தார் தள்ளி புரட்டினார் புரட்டி விட்டார். ஆவியோடு இங்கு வந்தேன் அலமந்தேன் மிகவும் நொந்தேன் என்பதாக ஓலமிட்டு அழுது அன்று ஓர் அடிமை கொண்ட அருமைகள் அறிந்தீர் இல்லை இன்றி நான் பட்டபாடு இதை போதும் போதும் மன்றுனில் ஆடுவாரே வருவதும் இல்லை என்றால் சென்றுமை சொல்ல திருவுளம் அறிவீர் என்றால் அன்று உனக்கு அறிய நாமம் சங்கிலி பறவைக்கு அன்பாய் சென்று உனை கூட செய்தோம் செய்ததை மறந்து விட்டாயோ நன்றியை உரைக்குள் கொண்டு நமது சொல்லை தள்ளாது இன்றி நீ உமையிடம் போய் இக்கணம் வர செய்வாயே. சாமி தாங்கள் சொல்லை மறுக்க மாட்டேன் ஏதேனும் உபாயம் சொன்னால் அதன்படி செய்து உமை ஊடலை தீர்த்து அழைத்து வந்து விடுகிறேன் என சூலபாணி தம்பிரானை பார்த்து என்பது நாவல் ஊரா இன்று நீ உமையால் சென்று இன்பரணி இயம்பும் சிறப்புடை தேவாரத்தில் பந்தனை ஓதி இங்கு பரமனால் அழைத்தார் என்று உண்மையாய் அழைத்து வந்தால் உள்ளமும் மகிழ்வே மாதோ ஆலால சுந்தர இறைவனை அடிபணிந்து நின்று இரு கைகளையும் குவித்து உமாதேவியார் சன்னிதானத்துக்கு செல்லலுற்றார். ஹலோ